எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் நாட்டை ஆயத்தப்படுத்தி உள்ளோம் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தில்லியில் குடியரசு தின முகாமில் தேசிய மாணவர் படையான என்சிசி வீரர்கள் மத்தியில் பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சிப் பாதை இளைஞர்களை அடிப்படையாக கொண்டு சென்று கொண்டிருப்பதாக கூறினார். அதே நேரத்தில் இளைஞர்கள் தேசத்தின் பழமையான மதிப்புகளையும் மாண்புகளையும் கலாச்சாரத்தையும் தொடர்ந்து மதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மாறிவரும் இன்றைய உலக சூழல் சர்வதேச பாதுகாப்பு சவால்கள் உள்ளிட்ட எத்தகைய சவால்களையும் முறியடிக்கும் வகையில் இந்தியாவின் ஆளுமை அனைத்து வகையிலும் தயாராக உள்ளதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். इसी तरीके से मिलजुल कर काम करना सिखाती है। टीम में काम करने का एक और बड़ा महत्वपूर्ण लाभ होता है और वह लाभ यह है किसी काम में सफलता मिलने पर आपको व्यर्थ का अभिमान घमंड नहीं होता है, किसी प्रकार का घमंड नहीं होता है। जब कोई व्यक्ति अकेले कोई काम करता है तो कई बार उसे अभिमान हो जाता है, वह अभिमान का शिकार हो जाता है। उसके मन में यह अभिमान आ जाता है कि अगर मैं यह अकेले कर सकता हूं तो मैं कोई भी काम अकेले। இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினர் தேசத்தை பாதுகாக்கும் பணியுடன் தேசத்திற்கு எதிரான அனைத்து வகையான சவால்களையும் முறியடிக்க முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருவதாகவும் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆட்சிப் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் தேவையான பாதுகாப்பை வழங்குவதாகவும் அமைச்சர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார்.